சார், இந்த நிறைய பேருக்கு காசிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுடைய பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொன்ன காசி பரிகாரத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசமான பரிகாரங்கள் ஏதாவது இருக்குதா? காசி பரிகாரங்கிறது பெரிய ப்ராஜெக்ட்மா அது. இது ஆக்சுவலாக வந்து அதை நம்ம ஒரு ரூட்டை சொல்லி அதை அவங்க தப்பாக பயன்படுத்திடக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது, இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், நம்ம ஆதனில் வந்து நான் ஏற்கனவே பேசியிருந்தேன், ராகு திசை நடப்பவர்களுக்கு தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் மானாங்கொரை அப்படிங்கிற ஊரில் அங்கே ஒரு தர்கா இருக்குது, அங்கே போயிட்டு வாங்க, அது போகலான்னு சொன்னேன். இவங்க ஜாதகத்தில் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க, ரெண்டாவது இடம் ஜாதகம் பார்க்கும்போது சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் தவற தேவையில்லாமல் காசு செலவு பண்ணக்கூடாது. காசி பரிகாரங்கிறது அது ஒரு, அது போய் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, அவங்களுடைய ஜாதகப்படி அது என்னங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்லணும். ஒரு சிலர் ஒரு போயிட்டு வந்து காசிக்கு போயிட்டு எனக்கு பெரிய பாதிப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பாதிப்புங்கிறது, நீ கோயிலுக்கு போனதுனால தான் பாதிப்புலாம் கிடையாது, காசிக்கு போனால தான் பாதிப்பு கிடையாது. அவங்க ஜாதகத்தில் என்ன வரம்பு இருக்கோ அதை காப்பாற்றுவதற்காக தான் ஜோதிடர் சொல்கிறாரு. அங்கே போய் எனக்கு நெகட்டிவ் ஆகி போச்சு அப்படின்னு காசி விஸ்வநாதரை போய் திட்டக்கூடாது. எங்கள் ஏரியாவில் ஒரு கோயில் இருக்குது, கோயிலில் ஒரு மாரியம்மன் கோயில், கோயில் வாசலில் ஒரு பூசாரி, அவர் டெய்லி சாமிக்கு போய் மாரியம்மனுக்கு பூஜை பண்ணுறாரு. சைக்கிள் நிறுத்தி வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காரு, யாரோ சைக்கிளை தீட்டு போயிட்டான். அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரத்தில் கடை திறந்தவன், டாஸ்மார்க் திறந்தவொடனே போய் குடிச்சிட்டு வந்து மாரியம்மனை திட்டிகிட்டு இருக்காரு, ஏன் சைக்கிளையும் அவனால் பாதுகாக்க முடியல, நீ எப்படி இந்த ஏரியாவை காப்பாற்றுவேன்னு. ஸோ அது இவர் ஜாதகத்தில் சைக்கிள் காலமோன்னு விதி இருக்குது. ஆல்ரெடி நம்ம வாங்கி வந்த வரத்தை கிரகம் ஏக்குகிறது. கிரகம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாங்கி வந்த வரம் என்ன அதை கண்டிப்பாக செயல்படுத்தும். அதனால் நான் காசி போயிட்டேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, சோசியர் தப்பு, காசி விஸ்வநாதர் தப்பு, பிரபஞ்ச தப்புன்னு சொன்னாங்கன்னா அது அவங்க தலையெழுத்து, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஜாதகத்தில் தப்பு நடந்துடக்கூடாது, அவங்களுக்கு நெகட்டிவ் வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் நம்ம சொல்கிறோம். பொதுவாக ஒரு பரிகாரங்கிறது நம்ம சொல்லும் பொழுது அதை வேட்டை யார் வெளியில் யார்கிட்டையும் போய் சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த பரிகாரம் சொன்னார், எனக்கு அதை சொன்னார், நான் போய் செஞ்சிட்டேன், இல்லை செய்ய போகிறேன். ஏன்னா திருஷ்டிங்கிறது 100% இருக்குது, திருஷ்டிங்கிறது 100% இருக்குது, உடனே எஃபெக்ட் பண்ணும். ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், முதல் முதல்ல கரூரில் ஒரு கருத்தரங்கம் போடுறோம், எனக்கு நெருங்கிய நண்பர் உயிரினும் மேலானார், ஃபோனில் பேச முடியல அவர்கிட்ட, எனக்கு நேரம் இல்லாத காரணம், உயிரினும் மேலானா எனது அன்பை அருமை நண்பர் அருமை சகோதரர் பாலகிருஷ்ணன் அண்ணா, என்னை வெளியில் கொண்டு வந்தவர் அவர் தான். அண்ணா நீங்கள் கருத்தரங்கம் போடுறதுக்கு நான் இருக்கேண்ணா, நீங்கள் வாங்கண்ணா, கரூரில் வாங்க. கரூரில் எனக்கு பெரிய நெட்ஒர்க்லாம் கிடையாது, கரூர் கோயில்கிட்ட தான் அவர் இருக்கார், அவருக்கு பசுபதீஸ்வரர் கோயில் பக்கத்தில் அவர் இருக்கார், அந்த ஊரில் ஒரு நல்ல ஒரு பெரு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நபர், இந்த கரூர் பசுபதிநாதர் கோயிலில் திருக்கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறவர், அவர் கூப்பிட்டு வச்சு எனக்கு கருத்தரங்கம் பண்ணுறாரு. பயங்கர எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கருத்தரங்கம், இவன் வெளியில் வரக்கூடாது, இவன் வந்து பேசக்கூடாது மீடியாவில் அப்படின்னு பயங்கர எதிர்ப்பு. அந்த நிலைமையில் எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு, கேமராலாம் செட் பண்ணியாச்சு, ஃபோக்கஸ் லைட் வச்சாச்சு, ஃபோக்கஸ் லைட் வெடிக்குது, டம்மு டம்முன்னு ரெண்டு லைட்டும், எப்படி இருக்கும்? திருஷ்டிங்கிறது 100% இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி விளம்பரம்லாம் பண்ணியாச்சு, ஏடெல்லாம் அடித்து பேர் கொடுத்து நிறையா பேர் வரலை, ஏன்னா வெளியிலேருந்து நீ அங்கே போகாத, அங்கே போகாத, அவன் கருத்தரங்கத்துக்கு போகாத அப்படின்னு நிறையா பேர் வந்து போகிறவங்க வர்றவங்களெல்லாம் வரவிடாமல் தடுத்துட்டாங்க. ஆனால் இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு பாருங்கள், பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு. ஒரு கருத்தரங்கத்தில் 200 பேருக்கு மேலே வந்து குமிஞ்சது அன்னைக்கு, எனக்கே மிராக்கள் ஆயிடுச்சு. நான் மன சோர்வாயிட்டேன் முத நாள், எல்லா மிஷினையும் நிறுத்துங்கன்ட்டேன், நானும் மனுஷன்தானே. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நான் எடுத்து ரிப்பன்லாம் கட் பண்ணி, அண்ணா நீங்கள் நிம்மதியாக ரூமில் போய் தூங்குங்க, காலையில் ஆள் வருண்ணா. இப்போ நீங்கள் வந்து அப்போ அந்த திருஷ்டி எஃபெக்ட் பாருங்கள், எல்லாருக்கும் வேலை செய்யும். நான் செலவழித்த தொகை சிறிய தொகை, ஆனால் அவர் பாலகிருஷ்ணன் எனக்கு பண்ண தொகை பெரிய, அது 7 ஜென்மம் எடுத்தாலும் அவரை நான் மறக்க முடியாது, உள்ளுக்குள்ளே தான் இருக்கார். ஆனால் பேசுகிறது டைம் இல்லை எனக்கு, இது வந்து மீடியாவில் வந்து சொல்லணும்னு என்ன இருக்குது? நான் நான் நினச்சேன்னா நான் முட்டாள், பாலகிருஷ்ணன் அண்ணா மூலமாக பிரபஞ்சம் பசுவினாரே என்கிட்ட வந்திருக்கார் அப்படி தான் நான் நினைக்கணும், புரியுதுங்களா? எனக்காக ஒரு தாயும் இல்லை, உறவும் இல்லை, எந்த ஒருமான நட்பு, அவ்வளோதான். அவர் ஒரு வேறு ஒரு சமூகம், நான் வேறு ஒரு சமூகம், எனக்கு அவர் செய்யணும் என்ன இருக்குது, புரியுதுங்களா? யார் பெற்ற பிள்ளையோ நமக்கு செய்யணும் என்ன இருக்குது?
அது மேலே கொண்ட அன்பு பிரபஞ்சம் அவரை இயக்குது. இன்றைக்கி நீங்கள் முன்னாடிலாம் நீங்கள் உட்காந்துருக்கேன்னு அவர் ஒரு காரணம். அப்போ நம்ம ஒரு அந்த திருஷ்டி தோஷங்கிறது பயங்கரமாக வேலை செய்யும். ஒரு பரிகாரம் சொன்னால் அதை வெளியே சொல்லாமல் இருக்கணும். அவங்க எனக்கு அதை சொல்லிட்டாரு, நான் ஊருக்கு போகிறேன், அவரை வடிவலையை அவர் படத்தில் நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்கிற மாதிரி, நான் காசிக்கு போகிறேன் காசிக்கு போகிறேன் என்ன பண்ணுறது, ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறது, நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கொண்டு இருக்கிறேன், அலகாபாத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன், குளித்து கொண்டு இருக்கிறேன் எடுத்து போட்டால் எப்படி வேலை செய்யும்? ஓ சந்தோஷமாக இருக்கியான்னு ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி செந்தில் ஐயா சொல்லுவார். அது மாதிரி திருஷ்டி வேலை செஞ்சிடும், அந்த பரிகாரம் செயல்படாது. அப்போ காசி பரிகாரங்கிறது அவங்களுக்கு வந்து அதில் ரெண்டு ரூட் இருக்குது. அதாவது அவங்க போகிற தேதியை வச்சு சொல்லக்கூடியது ஒரு மெத்தடு ஒன்று இருக்குது, பெர்த்து சார்ட்டை வச்சு சொல்லக்கூடிய மெத்தடு இருக்குது, டிரான்சிட்டை வச்சு சொல்லக்கூடிய மெத்தடு இருக்குது. ரெண்டும் ஒன்று தான். அவங்க போகிற தேதி வியாழன் வெள்ளி சனி ஏறி போயிட்டு வாங்கலாம் சில பேருக்கு சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது, இப்படியும் இருக்குது. ஆனால் காசி போயிட்டு அந்த பரிகாரம் நிச்சயமாக வேலை செய்யும், கண்டிப்பாக பலன் கிடைச்சே தீரும். நீங்கள் இன்றைக்கி போய் இறைவனை தேங்காய் உடைச்சிட்டு நாளைக்கு நடக்கலன்னு இறைவனை திட்டக்கூடாது. உங்களுக்கு எப்போ எந்த சந்தர்ப்பத்தில் எந்த இடத்துல வச்சு கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். இஸ்லாத்தில் சொல்வது, நீங்கள் சாப்பிடக்கூடிய அரிசியில் உங்களுடைய பெயர் இருக்கிறது என்று, அது உண்மை. அப்போ அந்த காசி பரிகாரங்கிறது சொல்லி அவங்க தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாங்கிறது தான் இது வரைக்கும் நான் சொல்லலை. இப்போவும் நான் சொல்ல போகிறது என்னென்னா, இது இன்னொருத்தருக்கு கொடுத்தது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பிரயோஜனம் இல்லை, இது அவருடைய ஊழ்வினை கர்மாவுக்கு தக்கவாறு அதை நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த மாதிரி சொன்ன வித்தியாசமான ஒரு பரிகாரம் பஞ்சகோஷி யாத்திரைன்னு காசியில் ஒன்று இருக்குது. பஞ்சகோஷி யாத்திரை, அந்த பஞ்சகோஷி யாத்திரை மட்டும் நீங்கள் காசியில் செய்யணும். வேறு ஒரு விஷுவனாரை கும்பிட வேண்டாம், அன்னபூரணியை கும்பிட வேண்டாம், எந்த இதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் போங்க, கங்கையில் குளிங்க, யாசகம் வாங்கி சாப்பிடுங்க. ஒன் டே ஃபுல்லாக யாசகம் வாங்கி சாப்பிடுங்க. விஸ்வநாதர் வேண்டாம், அன்னபூரணி வேண்டாம், விசாலச்சி வேண்டாம், எல்லாமே கங்கையில் உறைந்து இருக்கிறார்கள். அங்கே போய் நல்லா யாசகம் வாங்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் பஞ்சகோஷி யாத்திரைன்னு காசியில் இருக்குது, அது பண்ணிட்டு வாங்க. ஆக்சுவலாக அது பஞ்சகோஷி யாத்திரை நடந்து போகணும், மூணு நாள் ஆகும். நடந்தீங்கன்னா காசியை சுற்றி வந்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு மேலாயிரும், ரெண்டு மூணு நாள் ஆயிரும். காசியை சுற்றி நடக்கிறத பஞ்சகோஷி யாத்திரை. காரில் ஏறிக்கோங்க. இல்லை சார், நான் நடந்தே போயிடுறேங்கிறாரு. பஞ்சகோஷி யாத்திரைங்கிறது யாராவது தெரிஞ்சால் வேணும், உங்கள் கூட நடக்கிறதுக்கு ஆள் இருக்குது வேணால் சொல்லவான்னே. அவருக்கு எதாவது நீங்கள் கொடுக்கணுன்னு, பரவாயில்ல சார் ஒன்றுங்களை கொடுத்துருவோம். அவர் கொஞ்சம் நல்ல ஒரு வசதியான மனிதர், ஏன்னா அவர் புலப்போட்டு ரெண்டு நாள் இவரோட சேர்ந்து நடக்கணும். அவங்க அங்கே நண்பர் இருக்காங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க வாரணாசியில். நான் சொன்னேன் என் வீட்டுக்கு நெய்பரே வாரணாசிக்காரர் தான். அப்போ அவர்கிட்ட சொல்லி, அண்ணா ஒரு ஆள் கூட ஏதாவது அனுப்ப முடியுமாண்ணா, நீ சொன்னால் செஞ்சலண்ணா விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி, தமிழ்நாட்டுக்கும் வந்து போன ஆளாக இருக்கணும், கொஞ்சம் தமிழும் பேச தெரிஞ்ச ஆளாக இருக்கணும், ஏன்னா இவருக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்போ அவர் கடையில் இருந்த பையன், உங்கள் ஊருக்குள்ள ஊரில் வாரணாசியில் இருக்கான் அந்த பையன், அந்த பையனை கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி அவர் கூட இந்த மாதிரி வருவார், அவர் கூட ஒரு ரெண்டு நாள் நீ அந்த பஞ்சகோஷி யாத்திரைன்னு ஒன்று இருக்குது அதை சுற்றி காட்டிடு. அந்த பையனுக்கு பஞ்சகோஷி யாத்திரை அப்படின்னா என்ன, அடே காசியை சுற்றி நடப்பாங்கடா, அது ஒரு மாதிரி கிரிவலம் மாதிரி, எப்படி அண்ணாமலையார் எப்படி கிரிவலம் வருகிறார்களோ அதே போல் பஞ்சகோஷி யாத்திரைன்னு அதுக்கு பேர். ஸோ அது பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு வந்து நீங்கள் டாப்புங்கம்மா. ஸோ காசி பரிகாரங்கிறது நான் இப்படிலாம் நிறையா சொல்லியிருக்கிறேன். நீங்கள் காசியில் என்னை விட்டீங்கன்னா சந்து பொந்து இண்டு இடுக்கு எல்லாம் தெரியும், எல்லா இடமும் தெரியும். நான் போகாத கோயில் கிடையாது காசியில். நான் 2011 போயிட்டுருக்கேன், இன்றைக்கி வருஷம் என்னாச்சு, கிட்டத்தட்ட 13 நான் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கேன். காசியில் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, நிறையா நட்பு வட்டங்கள் இருக்கிறாங்க. இந்த பஞ்சகோஷி யாத்திரை செய்யுங்க, உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சகோஷி யாத்திரை செஞ்ச பிறகு மூணு பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டாரு. மூணு பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டாரு. பெரிய கடல்லேருந்து மீண்டு எந்திரிச்சு வெளியே வந்துட்டார். அவர் நம்ம இந்தியர் அல்ல, இலங்கையை சார்ந்தவர். இலங்கையில் அவர் இலங்கையிலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, சைனாவிலேருந்து காஸ்டியூம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கடைகளுக்கும் ஹோல்சேலில் பண்ணுறவர். பெரிய லாக் ஆகி பெரிய கடனாளி ஆகி லாக்டவுனுக்கெல்லாம் முன்னாடி பெரிய லெவலில் லாக் ஆகி அதுக்கப்புறம் அந்த பஞ்சகோஷி யாத்திரையெல்லாம் பண்ணி அந்த மூணு பொண்ணை கட்டி கொடுத்து இன்றைக்கி அவர் பெரிய லெவலில் அவர் இருக்கார், கொழும்பு சிட்டியில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து, அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன இருக்குது, இது என்னென்னா, இந்த பஞ்சகோஷி யாத்திரைனா என்னென்னா, காசியில் போய் இறைவனை உதாசீனப்படுத்தி கங்கையை மாசுபடுத்தி
அந்த மண்ணில் பிறந்து அந்த ஊரையே அங்கே இருக்கக்கூடிய காசிக்கே வந்து அதாவது அந்த அந்த ஊரையும் மதிக்காமல் அந்த இரையாற்றலையும் மதிக்காமல் அந்த கங்கையை மாசுபடுத்தி காசியில் பண்ண தப்புகளுக்கு விமோச்சனம் தரக்கூடியது பஞ்சகோசி யாத்திரை. புரியுதா புரியலையா? இப்போ காசியில் ஒரு துறவை போய் எட்டி உதைக்கிறது, உதாரணமாக யாத்திரையாக போயிருக்கலாம், இல்லை 300 ஜென்மத்தில் வாரணாசியில் பிறந்து நிறையா அனாச்சாரமான வேலைகளை செஞ்சுருக்கலாம். அதற்காக அந்த பரிகாரம் பஞ்சகோசி யாத்திரை. காசிங்கிறது ஒரு விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம். ப்ராசஸ் வாரணாசிங்கிறது ஒரு 5 நாள் அவங்க போயிட்டு வர்றாங்கன்னா அதே மாதிரி வாரணாசி போயிட்டு வந்து தண்ணி அடிக்கூடாது. காசி போயிட்டு வந்துட்டு நாங்கள் போய் கத்திரிக்காய் சாப்பிட விட்டுட்டேன், கயாவில் போவாங்க, காசி போவாங்க, அலகாபாத் போவாங்க, காசி போவாங்க, கயா போவாங்க, ஏதாவது ஒன்று பிடிச்சதை விடுன்னு சொல்லுவாங்க. நான் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன்னு விட்டுட்டு வந்து அது எப்படி பரிகாரம் ஆகும்? காசி போயிட்டு வந்தாச்சுன்னா அவங்கள தூய்மைப்படுத்திக்கிறணும். அது காலப்பயிறு ஒரு மண். இங்கே வந்துட்டு போயிட்டு வந்துட்டு காசி யாத்திரை போயிட்டு வந்து மறுநாள் தண்ணி அடித்தாங்கன்னா காசி யாத்திரை எப்படி வேலை செய்யும்? ஏதாவது ஒன்று நல்ல கெட்ட விஷயத்தை விட்டுட்டு ஒரு நல்லதை, இன்னையிலேருந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், இன்னும் நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், யாருக்கும் தீங்கு இழைக்க மாட்டேன். காலபைரவரையும் விஸ்வநாதரையும் அன்னபூரணியும் விசாலாட்சியை நம்பியவர்கள் மோசம் போனது இல்லை. வாரணாசி போயிட்டு வந்து நான் கத்திரிக்காய் சாப்பிட்றது நிறுத்திட்டேன்னு சொன்னால் அது யாத்திரையே கிடையாது. அது அது மாதிரி டூர் மாதிரி போகக்கூடாது. அங்கே வந்து ரொம்ப எளிமையாக சாதாரணமாக எந்த இடம் கிடைக்குதோ தங்கிக்கலாம். நம்ம தமிழ் மடம் நிறையா இருக்குது, குமாரசாமி ராஜா மடம்னு இருக்குது, நிறையா இருக்குது. நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவமடம் இருக்குது, ஆதிசங்கரர் மடம் இருக்குது, நிறைய மடம் இருக்குது. காரைக்குடி நகரத்தார்கள் நம்மளை இருகரம் கூப்பி வரவேற்கிறதுக்குன்னு அங்கே இருக்கிறாங்க, நகரத்தார் மடம் இருக்குது. 400 ரூபா 100 ரூபாய்க்கெலாம் தங்கலாம் தாயி, சாப்பாடு நிறைய நாள் அன்னதானமாகவே கிடச்சிரும் காசியை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி அலகாபாத்தில் நகரத்தார் சத்திரம் இருக்குது, நிறையா தமிழ் மடங்கள் நிறையா இருக்குது. அலகாபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோரி தேரா கஞ்சுங்கிற இடத்துல தமிழ் மடம் நிறையா இருக்குது. மோரி தேரா கஞ்சுங்கிற இடத்துல காரைக்குடி நகரத்தார் மடம் இருக்குது, சிவ மடம் இருக்குது, அதே மாதிரி காஞ்சி மடம் இருக்குது, நிறையா மடம் அங்கே இருக்குது. அதே மாதிரி அலகாபாத்தில் வாரணாசியில் ஏகப்பட்ட மடம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு கயாவில் வந்து நம்ம காரைக்குடி நகரத்தாருக்கு மட்டும்தான் அங்கே மடம் இருக்குது, வேறு தமிழ் மடங்கள் அங்கே எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து நமக்கு நிறையா எளிமையாக தங்குறதுக்கு, பெரிய பொருட்செலவு இல்லாமல் தங்குறதுக்கெலாம் நிறையா இருக்குது. இந்த பஞ்சகோஷி யாத்திரைங்கிறது அவர் காசி மண்ணில் அவர் செய்த அநீதிக்கான கர்மாவுக்கு இந்த புறப்படுத்த வந்திருக்கிறார். அப்போ அந்த அநீதியை போக்குறதுக்கு அந்த ஜாதகத்தில் பஞ்சகோஷி யாத்திரைன்னு ஒன்று இருக்குது. அப்போ ஜாதகத்தில் அவருடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை தட்டுனா தான் விட கிடைக்கும். அப்போ 300 ஜென்மங்களில் நதிகளை மாசுபடுத்தியது, ஒவ்வொன்றுக்கும் கர்மா வேலை செய்யும், ஒவ்வொன்றுக்கும் 100% கர்மா வேலை செய்யும். அப்போ அந்த கர்மாவுக்கு இவருக்கு காசிலாம் தீர்க்க முடியும். அப்போ கங்கையை மாசுபடுத்தினது, அங்கே போய் அனாச்சாரமான வேலைகளுக்கு, இப்போ காசி போகிறேன் அங்கே போய் ரூமில் தண்ணி அடித்தா என்ன செய்யும்? அது காலப்பேரவர் மண். அவர் அனுமதியின் பேரில் உள்ளே போகிறோம். தலைக்கணத்தை அழிக்கிற பூமி மாது, தலைக்கணத்தை அழிக்கிற பூமி. வியாசரில் அதாவது வியாசர் 4 வேதங்களையும் தொகுத்துடுறாரு. தொகுத்த உடனே அவருக்கு தலைக்கணம் வந்துருச்சு. ரிக் யசூர் சாம அதரவன் 4 வேதத்தை நம்ம தொகுத்துட்டோம், நம்மளுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த சிந்தனையோடு காசிக்குள்ளே போகிறாரு. அப்போ காலபைரவருடைய பூதகணங்கள் வழிமறிக்கிறாங்க, உனக்குள்ளே பெரிய தலக்கணம் இருக்குது, நீ காசிக்குள்ளே வராத அப்படிங்கிறாங்க. இது என்ன காசி, நான் உருவாக்குறேன் காசின்னு சொல்லி கங்கை கரைக்கு மறுகரையில் போய் வியாச காசின்னு உருவாக்குறாரு. தன்னுடைய தவ ஆற்றல் அத்தனையும் பயன்படுத்தி மாட மாளிகை கூட கோபுரம் அத்தனையும் அண்ட சராசரத்தை திரட்டி பெரிய ஒரு நகரத்தையே உருவாக்குறாரு. காலபைரவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு, எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுறார். தன்னுடைய தவ ஆற்றல் எல்லாம் ஃபினிஷ். கடைசியில் காலபைரவர் கங்கையை ரைஸ் பண்ணிடுறாரு. அதை பூரா துவம்சமாயிருது. இன்றைக்கும் காசியில் இந்த கரைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வியாச காசின்னு பேர். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியன் நின்றுக்கிட்டே வேலை வாங்குவார். சோத கிளாஸ் போட்டால் போது இடுப்பில் கை வச்சுக்குவார், சாப்பாடு இருக்கா, படிக்க வந்த மாணவர்களுக்கு சாப்பாடு இருக்கா, சாப்பாடு இல்லையா, கண்டுக்கவே மாட்டார். இடுப்பில் கை வச்சுக்குவார், ஏ அதை செய்ய இதை செய்யணுவார். இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் அது பாடம் தரக்கூடிய இடம். லேசுப்பட்ட மண் இல்லை வாரணாசி. ஸோ தலைக்கணத்தை அழிக்கக்கூடிய இடம் அது. அங்கே போகும்போது காலபைரவனே சரணாகதின்ட்டு போயிடணும். எனக்கு ஒன்றும் தெரியாது இறைவா, நீ காட்டணும் அந்த இடம் சந்து பந்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ காட்டணும் எனக்கு இங்கே நட்பு கிடச்சிருக்கு, நீ காட்டணும் நான் அந்த கங்கைக்கு வர்றேன். இப்படி வேண்டி போகும் பொழுது நம்மளை ஒன்றும் செய்யாது. வாரணாசி யாத்திரையை சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா அது வந்து மிஸ்யூஸ் பண்ண, அதாவது அதை உன்னையே பிடிச்சிக்குவாங்கன்னு நான் சொல்ல வரேன், ஃபாலோ பண்ணிடுவாங்கன்னு சொல்ல வரேன்.
ஸோ இந்த மாதிரி காசி பரிகாரத்தில் நீங்கள் காலபைரவரையும் பார்க்க வேண்டாம், விஸ்வநாதரையும் பார்க்க வேண்டாம், அன்னபூரணியும் பார்க்க வேண்டாம், விஷாலாட்சியும் பார்க்க வேண்டாம். ஏன்னா அந்த மண்ணில் அவங்க வாசம் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள், இந்த பிரபஞ்சத்தையே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் 300 ஜென்மங்களில் செய்த தவறு, காசி மண்ணில் செய்த தவறை போக்கக்கூடிய இடம் பரிகாரம் பஞ்சகோஷி யாத்திரை. அது எல்லாமே இடதுகை பக்கமாக தான் போகணும், வலதுகை சைடு போகக்கூடாது. அதில் நிறையா கோயில்கள் இருக்குது, அதில் என்னென்ன கோயிலெலாம் போங்க, பஞ்சபாண்டவர்களுடைய கோயிலெலாம் அதில் இருக்குது. பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்த அந்த இடம் இன்னும் இருக்குல்ல, மகாபாரதம் போய் ராமாயணம் போயின்னு சொல்லலாம். அலகாபாத் நதிக்கரையில் நாக வாசுகி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் பீஷ்மர் படுத்த அம்பு படுக்கை இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குது. அதனால் அந்த ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தக்கவாறு வாரணாசி பரிகாரம் மாறும். அதனால தான் நான் அதை சொல்லி பயப்படுகிறேன். அது உதாரணமாக கேட்டீங்க, பஞ்சகோஷி யாத்திரை சொல்லியிருக்கிறேன். இது அந்த ஜாதகத்துக்கு பஞ்சகோஷி யாத்திரை. எல்லோரும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, உடனே ஆகா நானும் போகிறேன் பஞ்சகோஷி யாத்திரை தேவையில்லை. ஏன்னா 2-3 நாள் டைம் வேஸ்ட் ஆகும், நடந்தால் 3 நாள் வேஸ்ட் ஆகும். காரில் போனால் ஒரு கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் சுற்றணும், வாரணாசி சிட்டி 80 கிலோமீட்ரு, அது சுற்றணும். டைம் வேஸ்ட்டு, பொருள் வேஸ்ட்டு, தேவையில்லாத செய்யக்கூடாது. நம்ம ஜாதகத்துக்கு என்ன தீர்வோ அதை செய்யணும். எனக்கு கேமரா பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் வாங்கி கேமரா இயக்குனா என்ன ஆகும், புரியுதல்லையா? ஸோ இதுதான் விஷயம். ஓகே, கண்டிப்பாக நிறைய பேர் காசி பரிகாரம் அப்படின்னு சொன்னதுமே ஓகே, அப்போ இந்த பரிகாரத்தை வந்து, ஏன்னா எல்லாருமே உங்களை கன்சல்ட் பண்ண முடியாது, அதனால் சார் சொன்ன பரிகாரத்தை நம்மளுமே வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பண்ணிடுவாங்க. அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்களே வந்து தெளிவாக விளக்கமும் கொடுத்துட்டீங்க. அவங்கவுங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வை தான் அவங்கவுங்க தேட முடியும். அதனால் இந்த பரிகாரம் வந்து ஒரு வகையான பரிகாரம், இதை எல்லாருமே வந்து செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை பண்ணலாம். அண்ட் வந்து ஒரு வித்தியாசமான பரிகாரம், அதை வந்து செஞ்சால் என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படின்றத உங்களுடைய அனுபவம் மூலமாக நீங்கள் வந்து எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். இதே போல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சரி, நன்றிப்பா, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க, நன்றி.